வணக்கம். ஆவோ ஜன்சக்தி நேயர்களுக்கு என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். மற்ற நேயர்கள் தயவுசெய்து இந்த வீடியோவை பார்க்கும் பொழுது கீழே உள்ள சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தவும். இந்த சப்ஸ்கிரைப் பட்டனை அழுத்தினா எதனா காசாகுமா? மாதம் மாதம் கட்டணுமா? வார வாரம் கட்டணுமானா? ஒரு பைசா கிடையாது. உங்களுக்கு நீங்கள் பைசா கட்டாமையே நல்ல வீடியோக்கள் உங்களுக்கு வரும். அதனால் இந்த சிவப்பாக இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டன் அமைக்கி பக்கத்தில் உள்ள பெல் அமைக்குங்க. உங்கள் என்ன உங்களுக்கு தோன்றுறதோ இந்த வீடியோவை பார்த்து நீங்கள் கீழே கமெண்ட் கொடுக்கலாம். அது உங்களுக்கு பிடிச்சும் இருக்கலாம், பிடிக்காமையும் இருக்கலாம். எல்லாத்தையும் தெரியப்படுத்துங்க. இன்றைக்கி நான் சொல்ல போகிறது, சில தெய்வங்களுக்கு சில பூக்களை வைக்கக்கூடாதுன்னு பெரியவர்கள் சொல்லியிருக்காங்க. ஏன், எதுக்கு, அதெல்லாம் இல்லை. பெரியவங்க சொன்னால் பெருமாள் சொன்ன மாதிரி அதை கேட்டுப்போம், அதுபடி நடந்துப்போம். இப்போ விநாயகருக்கு போய் துளசியை நம்ம வைக்கக்கூடாது. துளசி மாலை விநாயகருக்கு போடக்கூடாது. சிவனுக்கு வந்து தாழம்பூ போய் கொண்டு போய் கொடுக்கக்கூடாது. இப்போ எனக்கு பிடிக்காத ஒரு பெரிய யாராவது என்னை பார்க்க வரவங்க எனக்கு பிடிக்காத பொருளை வாங்கிட்டு வந்தால் அது மாதிரி தெய்வத்துக்கும் இந்த பூக்கள் கூடாதான். விஷ்ணுக்கு வந்து ஊமத்தை எருக்கம்பூலாம் கொண்டு போய், எருக்கம்பூ பிள்ளையருக்கு வைக்கலாம், ஆனால் விஷ்ணுவுக்கு வந்து ஊமத்தை எருக்கம்பூலாம் கொண்டு போய் வைக்கக்கூடாது. துர்க்கைக்கு போய் அருகம்புல் வைக்கக்கூடாது. அருகம்புல்ங்கிறது விநாயகருக்கு வைக்கலாம், துர்க்கைக்கு கூடாது. சூரியனுக்கு வில்வம் கூடாது. அதாவது இந்த நவகிரகத்தில் உள்ள சூரியனுக்கு போய் வில்வத்தை வைக்கிறோம்னாக்க வில்வம் கூடாது, சூரியனுக்கு வைக்கக்கூடாது. லக்ஷ்மிக்கு வந்து தும்பைப்பூ, இந்த தும்பைப்பூவில் பூவில் இந்த தும்பைப்பூ இருக்கும், அது லக்ஷ்மிக்கு கொண்டு போய் மாலையாக சாத்தக்கூடாது. சரஸ்வதிக்கு பவழமல்லி கூடாது. வெளியில் இந்த பவழமல்லிலாம் அவ்வளோ அழகழகாக இருக்கும், சரஸ்வதிக்கு பவழமல்லி வைக்கக்கூடாது. பைரவருக்கு மல்லிகைப்பூ கொண்டு போய் வைக்கக்கூடாது. பைரவருக்கு மல்லிகைப்பூ வைக்கக்கூடாது. அது வச்சுருக்காங்க, இந்தந்த சுவாமிக்கு இந்தந்த பூக்கள் வந்து கூடாதுன்னு வச்சுருக்காங்க. எனக்கு தெரியாமல் நான் சரஸ்வதிக்கு படத்துக்கு பவழமல்லி மாலை சாத்தினேன், அதெல்லாம் கூடாதுங்கிறாங்க. தெரியக்கூடாதுன்னு சொல்கிறத நம்ம தெரிஞ்சதுக்கப்புறம் பண்ணாமல் இருப்போம். ஆவோஜன் சக்தி நேயர்களுக்கு வணக்கம். மற்றவர்கள் தயவுசெய்து சப்ஸ்கிரைப் செய்யுமாறு கேட்டுக்கொள்கிறேன். சப்ஸ்கிரைபுக்கு எவ்வித கட்டணமும் கிடையாது. நன்றி, வணக்கம்.